அவன் கம்பங்க. அவங்க அம்மா அப்பா அத்தை அத்தனை பேரும் மத்தியில உட்கார்ந்துருக்கோம். நான் போன உடனே எப்படித்தான் என்ன பார்க்குமோ தெரியாது, என்ன வேகமா ஓடி வருவாடா. ஓடி சர 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 சரது என் தோளுக்கு வந்து என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு மாமா மாமா வந்து முத்தமா கொடுப்பாடா. நான்னா இந்த குழந்தைக்கு எவ்வளவு உசுறு பாசம். ஐயோ அவளை போய் நானே அம்மா கௌசல்யா கண்ண தொடம்மா, நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம்பா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கற வரைக்கும் நான் இந்த உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருப்பேன்மா, சத்தியமா. அது ஒண்ணு சொல்றேன், அது வரைக்கும் நீ இந்த வீட்டுல இருக்கிறதாமா கரெக்ட். அப்புறம் ஏன் வருத்தப்படுறீங்க, அவ இங்கே இருக்கட்டுமே. என் வீட்டுல இருந்தா அவளை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் நான் துடியா துடிச்சு செத்து போயிடுவேன். தூரம் இருக்கிறதா நல்லது நடராஜா, அப்பதான்டா நான் உயிரோட இருக்கவே முடியும். மாமா உங்களுக்கு எப்பெல்லாம் என்ன பாக்கணும்னு தோணுதோ நீங்க வந்து என்ன பாக்கலாம் மாமா. வரத பத்தி ஒண்ணும் இல்லம்மா, ஆனா நான் வரும்போது தயவு செஞ்சு ஒளிஞ்சுக்காதம்மா. நடராஜ், உன் பொண்டாட்டியை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் நான் கண்டிப்பா வருவேன். நடராஜா, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. கிழவனுக்கு கொழுப்புதா. என்ன கௌசல்யா, மாமா உன்னை பார்த்துட்டாரா? எங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தியே கிடையாதா? நான் என்ன பண்ண? கௌசல்யா வீட்டுல இருக்கும்போது அந்த பெரியவர் வந்தா வெளியிலேயே வச்சு பேச சொன்னே. கௌசல்யா இருக்கிறது எனக்கு தெரியாது, அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதான் அந்த கழவன் அடிக்கடி வீட்டுக்குள்ள விட கூடாதுன்னு சொல்றது. நீ பேசுறது சரியில்லைமா. என்ன சரியில்லை? நீ இவ்வளவு வெறுப்பா பேசுறிய, அவர் உனக்கு என்ன பண்ணாரு? இதுக்கு மேல என்ன பண்ணணும்? இந்த விஷயத்தை இதோட விட்டுலாமே. மாமா ரொம்ப வருத்தப்பட்டுதான் போறாரு, அவர் மேல எந்த வித தப்பும் இல்ல. எல்லாத்துக்கும் மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா இந்தா உனக்கு, இந்தா உங்களுக்கு, உனக்கு. நீ தான் சாப்பிட்டுருக்கிய ஐயா. என்னத்துக்கு எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி கொடுத்தாரு? ஏதோ தர்மராஜ் சோறு வாங்கி கொடுத்தாரு கவனித்துன்னு. அதை விட்டு கேள்வி கேட்டு கவனித்துன்னு. என் பேர் தர்மராஜ் இல்ல, ராஜேஷ். ஆ சரி சார். நான் எல்லாத்துக்கும் ஏன் பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கேன் தெரியுமா? தெரியலையே. நீங்க சாப்பிடுறதுக்காக. எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா பிரியாணி தான் ஒரே கலர் இருக்குது, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சொல்றேன் ஒரு போட்டோ புடி. Ah.
அவசரப்படாதீங்க. இந்த பொண்ணு இங்கதான் இருக்கா, ஆனா அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்க பிச்சை எடுக்க போற எந்த இடத்துலயாவது அவளை பார்த்தா அந்த பொண்ணை பத்தி எனக்கு தகவல் கொடுக்கணும். இவ என் இதயத்தை திருடிட்டு போயிட்டான். இவளை நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். நான் கண்டுபிடிக்கிறத விட நீங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அப்படி நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபாய் பணமும் ஒரு ஸ்டீல் பிளேட்டும் நான் தர்றேன். அதுக்கு முன்னாடி ஆளுக்கு 100 ரூபா அட்வான்ஸ். இந்தா முட்டை எல்லாத்துக்கும் கரெக்டா தரணும். இதுக்கே ஆனா எப்படி, இன்னும் எவ்வளவோ இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் தலைவா. நோ மென்ஷன். நோ மென்ஷன் இல்ல, நோ மென்ஷன். அப்படின்னா டோன்ட் மென்ஷன் இட்னு அர்த்தம். ஆஹா, நான் வீ வரைக்கும் வட்டிக்கிறேன். அப்புறம் எதுக்கு ஏன் பிச்சை எடுக்கிறேன்னு கேக்குறீங்களா? படிச்சுட்டு பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு சம்பளன்ற பேர்ல பிச்சை எடுக்கிறத விட நாமளே ஒழிச்சு சம்பாதிக்கிறது மேல. இந்த தொழில் மாதிரி நல்ல தொழிலோ நல்ல வருமானமோ வேற எதுலயும் இல்ல. சும்மா சொன்னாங்க, ஞானிகளையும் யோகிகளையும் பிச்சைக்காரர்களிடையே தேடுங்கள் என்று. நாம் எல்லாம் பாகியவான்கள், ஆசைகளையும் அகம்பாவத்தையும் முற்றும் துறந்தவர்கள். நீங்களும் எங்களுடன் ஐக்கியமாவுங்கள், உங்கள் பாவங்கள் கழுவப்படும். ஐயா, 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 நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. பச்சை திம்ல அவன் ஏதாவது பேசினே இருப்பான். நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க, நாங்க பொண்ணோட வரோம். நீங்க எல்லாரும் என் கௌசல்யாவை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இந்தா இது நீ படிச்ச படிப்புக்கு. கூட பொண்ணை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இவருகிட்ட எப்படி சொல்றது? துட்டு கொடுத்தாரு அவர் தானே, தானா வருவார். விடு, இது வரைக்கும் கட்டிங் தானே அடிச்சோம், இனி கோட்டர் போடலாமா? யாரு? அப்பா எங்க உட்காருங்க, இப்ப வந்துருவாரு. இந்த பாருங்க, அதெல்லாம் வேண்டாம். இருந்தா இருக்காருன்னு சொல்லுங்க, இல்லனா வெளிய போய் இருக்க சொல்லுங்க. என்ன அவ்வளவு அவசரம்? அன்னைக்கே இப்படி தான் போயிட்டீங்க, மறு நிமிஷம் அப்பா வந்துட்டாரு. நான் நம்ப தயாரா இல்ல, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. ஏன், ஹேர் கட் பண்ணனுமா என்ன? டோன்ட் ப்ளே வித் மீ, ப்ளீஸ் பீ சீரியஸ். நானும் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்பா பக்கத்துல இருக்க கடைக்கு போயிருக்காரு. பாக்கறதா இருந்தா பாத்துட்டு போங்க, இல்லாட்டி நீங்க போங்க. உங்களோட பேசிட்டு இருக்க எனக்கு டைம் இல்ல, நான் குளிக்க போனும். மேடம், எக்ஸ்கியூஸ் மீ மேடம். அம்மா, மேடம், ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு 5 சந்தா போடு சார் கீஞ்ச நோட்டு யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏய், காசு போட்டாச்சுல, அப்புறம் என்ன உள்ள பார்வை? வீட்டுல யாரும் பொம்பளைங்க இல்லையே சார். எதுக்கு கேக்குற? அவங்க போட்டா நல்லா இருக்கும். அதான் இது பார், உனக்கு போடுறது பிச்சை, அது யார் போட்டா என்ன? இது பார், ஏற்கனவே ட்ரெஸ் டார் டாரா கிழிஞ்சிருக்கு, அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் போடுவ, ஓடி போயிருங்க. அது அது இல்ல சார், பொம்பளைங்க போட்டா சிச்சின்னே போடுவாங்க. அவங்க சிச்சா செல்வம் கொட்டும். என்ன சார் நீ 1 ரூபாய் போட்டு இந்த கறி கிடைக்கிறிய? என்ன சார் துட்டு பிச்சைக்காரன கொழுப்பு பாத்தியா? வர பிச்சைக்காரங்க திமிர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பொண்ணு நான் போது ஈ நிலச்சிட்டு வரா. உங்க அப்பா எப்போ வருவாரு? ஐயோ, அப்பா சாயந்தரம்ல வருவாரு. என்ன விளையாடுறியா? நீ தானே சொன்ன உங்க அப்பா இப்ப வருவாரு. இல்ல, நான் குளிக்க போயிட்டா வீட்டை பாத்துக்க ஒரு ஆள் வேணும்ல, அதான் அப்படி சொன்னேன். ஏய், நான் உனக்கு வாட்ச்மேனா? அசிஸ்டன்ட்னா? எல்லா வேலையுமே தான் செய்யணும். அது உங்க அப்பா சொல்லட்டும். நான் தான் சொல்லுவேன். முக்கியமா எனக்கு தான் எல்லா வேலையும் செய்யணும். துணி துவைக்கணும், காய்கறி வாங்கிட்டு வரணும், என் டிரெஸ்ஸஸ் எல்லாம் அயன் பண்ணணும். நான் என்ன வேலை சொல்றனோ எல்லா வேலையும் பண்ணணும். ஏய், ஸ்டாப் இட். ஏய், ஏய், அப்பா நடராஜன் அங்கிள் வீட்டுக்கு போயிருக்காரு. அத நான் வீட்டுக்கு போனப்ப சொல்லு.
இந்த ப்ராஜெக்ட நான் தனியா ஆரம்பிக்க போறேன். இதுக்கான டீலிங்ஸ் என்கிட்டே வச்சுக்கலாம். உங்க பார்ட்னர் ரகுராமன், நாங்க பிரிஞ்சிட்டோம். இன்னும் அபிஷியலா தெரியல, பட் இது நமக்குள்ள இருக்கட்டும். ஏன் மிஸ்டர் ஹரி, நீங்களும் மிஸ்டர் ரகுராமனும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்னர்ஸ். எஸ் ஆஃப் கோர்ஸ். இந்த ப்ராஜெக்ட பொறுத்த வரைக்கும் லிட்டிகேஷன் நிறைய இருக்கு. என்னது? எஸ் இன்னும் ரகு இந்த ப்ராஜெக்ட தன்னுடைய மூத்த மக கௌசல்யா பேர்ல ஆரம்பிக்க போறத தெரிவிச்சார் இல்லையா? எஸ் ஆஃப் கோர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ எங்க இல்ல, எங்க இருக்கான்னு தெரியாது. சோ கான்ட்ராக்ட்ல சைன் பண்றது யாரு, நாமினி யாரு, எதுவுமே தெரியாது. மொத்தத்துல ரகு முன்ன மாதிரி கிடையாது. ஆனஸ்டி போச்சு. எல்லா காசும் தனக்கே வரணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால அவர்கிட்ட இருந்து ஃப்ரெண்ட்லியா விலகிறது நல்ல இல்லையா? பட் மை சைட் இஸ் கிளீன். என் பையன் பேர்ல ஆரம்பிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னும் ரெண்டு மாசத்துல என் பையனை வாரிசா நியமிச்சுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒதுங்கிடலான்னு நினைக்கிறேன். இனிமே நமக்கு என்ன, அப்படியே ஆன்மீகத்துக்கு போக வேண்டியதுதான். எஸ் எஸ். மிஸ்டர் ஹரி, வேர் இஸ் யுவர் சன்? அவரை கொஞ்சம் அறிமுகப்படுத்தலாமே. அவன் பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்கான். ஓ, இன்னொரு நாள் அறிமுகப்படுத்தி வைக்கிறானே. இட்ஸ் ஓகே. ஃபைன் சார். ஓகே ஓகே, நாங்க வரோம். சரி, அப்புறம் பாத்து. ரவுரி. என்னப்பா? தண்ணி குண்டாமா? ஆ, கொண்டு வரேன்ப்பா. இந்தாங்கப்பா. என்னப்பா நல்லா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? அப்படித்தான் வச்சுக்கீங்க. என்னாச்சுப்பா, போகும்போது நல்லா தானே இருந்தீங்க? போகும்போது நல்லா தான் போகணும்னு ஆசைப்படுறேம்மா. ஏன்ப்பா இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணலன்னா என் நெஞ்சு வேகாதும்மா. அப்பா, அந்த மாதிரிலாம் பேசாதீங்கப்பா. நான் அவளுக்கு செஞ்ச பாவத்தெல்லாம் இத்தனை நாளா உள்ளுக்குள்ளேயே புதைச்சு வச்சிருந்தேன். ஆனா அவ நேர்ல வந்து ஊதி விட்டாமா. யாரப்பா சொல்றீங்க? கௌசல்யாவ பார்த்தேம்மா. எங்கப்பா பாத்தீங்க? நடராஜ வீட்டுலதான். அவங்க வீட்டுக்கு எப்ப வந்தாளா? ஊட்டியை விட்டு புறப்பட்டு நேர அங்கதான் போயிருக்கா. அப்போ நீங்க எத்தனை நாள் நடராஜன் அங்கிள் வீட்டுக்கு போனீங்களே, அப்ப பாக்கலையா? அது என்னமோ தெரியல, கண்ணிலேயே படல. பாருங்கப்பா, வந்து இத்தனை நாள் ஆச்சு, நம்ம வீட்டுக்கு வந்தாளா? அவ வரட்டும் கேக்குறேன். ஏமா, நிம்மதியை தேடித்தானே அவ வீட்டை விட்டே வெளியே வந்திருக்கா. அவ எப்படி இங்க வருவா? அதுவும் இல்லாம நடராஜன் ஆபீஸ்ல வேலைக்கு வேற சேர்ந்திருக்கா, நேரம் கிடைச்சிருக்காது. அப்பா, அப்படின்னா அவ இனிமே மெட்ராஸ்ல தான் தங்க போறாளா? தங்கட்டுமே, தங்கினா நமக்கு என்ன? சரி, நம்ம வீட்டுல தங்க வேண்டாம், அடிக்கடி வந்துட்டாவது போலாம்ல. அத நீங்க சொல்லிருக்கலாம் இல்லப்பா? சொல்லி இருக்கலாம். நம்மளாவது ஒரே ஒரு வாட்டி பாத்துட்டு வரலாம்ப்பா. ஓ, ஆமா, பாக்கலாமே. வேற என்னப்பா சொன்னா? அவ வீட்டை விட்டு எதுக்கு வந்துட்டாளா? அவ வீட்டை விட்டு வந்ததுக்கு நானும் ஒரு காரணம். அதனால வேற ஒரு காரணமும் நான் கேட்கல, கேட்கவும் முடியல. அப்பா, மறந்துட்டேன், இப்பதான் கார்த்திக் வந்துட்டு போனாருப்பா. எப்பமா? இப்பதான்,
நீங்க வரது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு போனாரு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாரு, நீங்க வரல. நான் தான் நடராஜன் அங்கிள் வீட்டு இருப்பாரு, போய் பாருங்கன்னு சொன்னேன். ஐயோ, நான் இங்க வந்துட்டேனே, நடராஜன் வீட்டுக்கு போய் ஏமாந்துற போறான் பாவம். விடுங்கப்பா, கொஞ்ச நேரம் அலைஞ்சு பாக்கட்டும். அப்படி இல்லம்மா, நம்ம கூட இருக்கிறவங்கள நாம தாமா நல்லா ட்ரீட் பண்ணணும். அவங்க தான் கடைசி வரைக்கும் கூடவே இருப்பாங்க. எந்த ஆபத்து வந்தாலும் அவங்க தான் இருப்பாங்க. சொந்தமெல்லாம் அப்புறம்தான். சில பேர் கூட இருந்தாவே ஆபத்தாம்ப்பா. சச்சே, கார்த்திக் பார்த்தா அப்படி தெரியலம்மா எனக்கு. அதுவும் இல்லாம நமக்கு வேண்டப்பட்ட பையனா போயிட்டான். யாருக்கு வேண்டிய பையன்ப்பா? என்னம்மா, அன்னைக்கு ரகு சொல்லல ஊட்டிக்கு போகும்போது? ஆமா சொன்னாரு. நானு கௌசல்யாவை பார்த்தத கார்த்திக் கிட்ட சொல்லணும், ரொம்ப சந்தோஷப்படுவான்ல. ஆமா, இத வேற வந்து சொல்லணுமாக்கும். இதோப்பா இப்ப வர. யார நீ? ராஸ்கல், பிச்சைக்கார பசங்களை உள்ள வர ஆரம்பிச்சிட்டீங்களா? வெளியப்படா. டேய், நான் தான்டா ராஜேஷ். ராஜேஷா? போய் சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, என் ஃப்ரெண்ட் பேரை சொல்லி ஏமாத்துறியானே. டேய் அசோக், நம்புடா, என்ன தெரியலையா? என் குரல் கூட உனக்கு தெரியல? தெரியலையே, நல்லா பாடுறா. டேய், இது என்னடா வேஷம்? அப்பாடா, இப்பவாது புரிஞ்சிட்டியே, கெட்ட பேப்பர் இருக்கு, முன்னாலேயே கண்டுபிடிக்க முடியல. அது இருக்கட்டும், இது என்னடா வேஷம்? மறுபடி மறுபடி வேஷங்கறியே, இது வேஷம் இல்லடா. வேஷம் இல்லாம இதான் உனக்கு ஒரிஜினலேவா? டேய், நான் டிடெக்டிவ்டா, ரகசியமா ஃபாலோ பண்ண போறேன். யாரடா? பிச்சைக்காரங்களே. உனக்கு எதுக்குடா அந்த வேலை? அவங்க ஒழுங்கா டியூட்டி செய்றாங்களான்னு பாக்குறதுக்கு. அவங்க ஒழுங்கா டியூட்டி செஞ்சா என்ன, செய்யலனா உனக்கு என்ன? அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? என்னடா ஆச்சு உனக்கு, பிச்சைக்காரங்க மேல இவ்வளாக்குற? அது ஒரு ரகசியம். என்ன பிச்சைக்கார ரகசியமோ, போட. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது, போக போகத்தான் தெரியும். என் வழி தனி வழி.